ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பினிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து கத்தர் போனதுக்கப்புறமா எங்களுடைய ரெண்டு நாள் ஹோட்டல் குவாரண்டைன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு சின்ன வீடியோவாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாமே. ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கினதுமே ஹோட்டலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டாக்ஸியில் போய்ட்றோம். இது வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்து குவாரண்டைனுக்கு புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹோல் பேக்கேஜாகவே வந்து இந்த டாக்ஸியும் கவர் ஆகிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதா, நாங்கள் வந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ண ஹோட்டல். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஹில்டனோட ஒரு இது தாங்க, ஹில்டனோட ஒரு பிரான்ச் ஆஃப் ஹோட்டல் தான், ஆல்ஃப் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுடைய இந்த ரூம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 36th ஃப்ளோரில் இருந்தனால இந்த ரூமுக்கு வெளியில் வந்து வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வியூ பாருங்கள். வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக நம்ம வந்து பால் கொஞ்சம் காய்ச்சிட்டு சித்தார்த்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 7:30 ஆனதுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சவுத் இந்தியன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஃபுட் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, ரெண்டு பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் சாசேஜ், கார்னு, அதுக்கப்புறமா அது சைடில் வந்து சாஸில் என்னமோ போட்டிருந்தாங்க, என்னென்னே தெரியல, அப்புறம் ஓட்ஸுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்குன்னு வந்துட்டு தனியாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அதுக்கப்புறமா சிக்கன் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணது இருந்தது. அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேருமா சாப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 11 o'clock போல் எங்களுக்கு வந்துட்டு கோவிட் டெஸ்ட்டு வந்து எடுக்க வந்தாங்க. ஸோ கோவிட் டெஸ்ட்டு வந்து எடுத்ததுமே வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 11:30 நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கோங்க. ஸோ கோவிட் டெஸ்ட்டு எடுத்து முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 12 போல் வந்துட்டு நமக்கு லன்ச் வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ லன்ச் வந்து கப்ஸா ரைஸும் சாலடும் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் வந்து இருந்தது. ஸோ இதுதாங்க வந்து பேசிக்காக வந்துட்டு இந்த ரூமில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து வேறு எதுவுமே இருக்காது. உண்மையிலே எங்களுக்குமே அப்படி தான் தோணுச்சு, சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற மாதிரி தான் ஒரு ஃபீலாகவே இருந்தது. ஸோ இந்த ரைஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. லன்ச் மட்டும்தாங்க ஓரளவு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்துட்டு கொஞ்சம் எங்களோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் தான் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ செஷன்லேயே கொஞ்சம் டைம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆகி முடிக்கிற அந்த கேப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 5:30 போல் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு குடித்தோம். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகல. சிக்கனும் வந்துட்டு அப்படியே வெஜ்ஜீஸும் வந்து சும்மா அப்படியே வேக வச்சு வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் வசந்த பவன்லேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேண்டிய ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து லாஸ்ட் டே நைட்டு அப்படியே முடிஞ்சிச்சுங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வந்தது, உங்களோட கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்ததுங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நமக்கு ரிசப்ஷன்லேருந்து காலும் வந்துச்சு, நீங்கள் வந்து போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டு அப்படியே வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டோம் ரூமு. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ வந்துட்டு ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிடலாம்.
ஸோ செக் அவுட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கீழே ரிசப்ஷனுக்கு போனதுக்கப்புறம் கேப் வந்து புக் பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு வந்து கேப் புக் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்தே உங்களுக்கு வந்து வீடியோ வரும். அதே மாதிரி என்னோடய லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு கத்தரோட விசா எப்படி, விசா டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விசா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. தாங்க இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் வினி. டாடா, டேக் கேர், பை பாய்.